தெலங்கானா முதலமைச்சராக ரேவந்த் ரெட்டி பதவியேற்றுள்ளார். அவர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன இப்போது பார்க்கலாம். தெலங்கானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக அரியணை ஏறியுள்ள நிலையில் அதன் முன் பல சவால்கள் காத்துள்ளன. குறிப்பாக தேர்தலில் அக்கட்சி அளித்த 6 வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவது மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற மாநில போக்குவரத்து கழகத்திற்கு 2500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். அதை மாநில அரசுதான் ஈடுகட்ட வேண்டியிருக்கும். விவசாயிகளுக்கு 2 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 35 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 15,000 ரூபாயும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு 12,000 ரூபாயும் வழங்க அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. மற்ற சில திட்டங்களுக்கும் பெரும் தொகை தேவைப்படுகிறது. தெலங்கானா அரசு ஏற்கனவே ஆண்டிற்கு 5 லட்சம் கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையில் தத்தளித்து வரும் நிலையில் புதிய திட்டங்களுக்கு நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவது இமாலய சவாலாக இருக்கும். மேலும் மாநில அரசுகள் கடன் வாங்கும் வரம்பை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருவதும் நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கு தடையாக இருக்கும். 6 வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கோப்பில் கையெழுத்திட்டு விட்டாலும் அதை ரேவந்த் ரெட்டி எப்படி நடைமுறைக்கு கொண்டுவரப் போகிறார் என்ற மில்லியன் டாலர் கேள்வி எழுந்துள்ளது.